நமஸ்காரம். முதலில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன், பின்னர் எதை விளக்குவதற்காக இந்த எடுத்துக்காட்டு என்று கூறுகிறேன். நாம் தினமும் பஞ்சாங்கம் பார்க்கிறோம். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், இந்த ஐந்தை கூறுவது பஞ்சாங்கம், ஐந்து அங்கங்கள். அமாவாசை, பௌர்ணமி, பிரதமை, தித்தியை, மாசப்பிறப்பு, கிரகண காலம் எல்லாவற்றையும் அதில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்படி சொன்னவுடன் என்ன தோன்றும் என்றால், பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது ஆனால் இன்று அமாவாசை, பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறது இன்று மாதப்பிறப்பு, பஞ்சாங்கில் போட்டிருக்கிறதே அப்படி என்று வலியுறுத்தியும் சொல்வோம். ஆனால் அந்த வார்த்தை உண்மையா? பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பதனாலா ஆகாயத்தில் சூரியனும் சந்திரனும் பூமியும் ஒரு நேர்கோட்டில் இருக்கிறார்கள்? நிச்சயம் இல்லை. ஆனால் இன்று பிரதமை, இன்று பௌர்ணமி, இன்று அமாவாசை அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு நமக்கு வேற ஏதேனும் நூல் இருக்கிறதா? இல்லை. நேரே பார்த்து தெரிந்து கொள்ளலாமா? ஓரளவு முடியும். நேரே மேற்கு பக்கத்தில் பார்த்தோம் என்றால் சந்திரன், அவருக்கு பின்னாடி சூரியன், அப்படித்தான் இருக்க வேண்டும். அன்றுதான் அமாவாசை. அதே கிழக்கு பக்கத்து வந்து விடுவார், ஒரு பக்கத்தில் சூரியன், நடுவில் பூமி, இன்னொரு பக்கம் சந்திரன். ஆனால் இது தெரியலாம் தெரியாமலும் போகலாம், நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியாது. அன்றிருக்கும் வானிலையை பொறுத்தது. அமாவாசை அன்னைக்கு முழு சந்திரன் இருக்கிறார், ஆனால் நம் கண்ணுக்கு படமாட்டார். ஆகவே இதை பார்க்கும்போது நாம் ஆகாயத்தில் நடப்பதை கண்களாலேயே தெரிந்து கொள்ளலாம், அது இயலாமலும் போகலாம், பஞ்சாங்கத்தை பார்த்தால் நிச்சயம் தெரிந்து கொள்வோம். ஆனால் அதற்காக பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பதால் தான் ஆகாயத்தில் அப்படி இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. ஆகாயத்தில் இருக்கிறது, அதை பஞ்சாங்கத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். டெலஸ்கோப் முதலான கருவிகள் வைத்தும் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கெல்லாம் கட்டே படாத நட்சத்திரங்கள் எங்கோ தொலைதூரத்திலும் இருக்கலாம், எல்லாமே உண்மை. இதுதான் எடுத்துக்காட்டு. எதை விளக்குவதற்காக இதை கூறினேன்? வேதத்தின் மூலம் பெருமானை அறிந்து கொள்ளலாம், அவர் இயல்புகள், அவர் என்ன செய்கிறார், எப்படி படைக்கிறார், எப்படி காக்கிறார், இவை அனைத்தையுமே வேதம் சொல்லும். வேதத்தில் சொல்லப்பட்டபடி பகவான் இருக்கிறார் என்று சொல்லலாமா? பஞ்சாங்கத்தில் போட்டபடிக்கு வானத்தில் நிகழ்கிறது என்று சொல்ல முடியாது. வானத்தில் இருக்கிறபடிக்கு பஞ்சாங்கம் சொல்லுகிறது. பகவான் எப்படியும் உள்ளார். பகவான் உள்ளார், எப்படி உள்ளார் என்பதை நமக்கு புரிய வைப்பது வேதம். வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதால் தான் பகவான் உள்ளார் என்று அர்த்தமாகாது. வேதம் மிகவும் சிறப்பான பிரமாணம். கண்ணால் பார்த்து அவரை தெரிந்து கொள்ள முடியாது, அனுமானம் பண்ணியும் தெரிந்து கொள்ள முடியாது, வேதத்தினால் தான் தெரிந்து கொள்ள முடியும். உண்மை. பஞ்சாங்கத்தினால் தான் யோகம், கரணம் முதலானவை தெரிந்து கொள்கிறோம். உண்மை. அதற்காக நடப்பதுதான் இன்னும் உண்மை. அதைப்போல் கடவுள் உள்ளார், அதை எப்படி உள்ளார், என்று உள்ளார், இன்றா நேற்றா, அப்படியெல்லாம் இல்லை, நித்தியமாக உள்ளார். இதை சொல்லுவதுதான் வேதங்கள். இன்னொரு சந்தேகம் வரும், பெருமான் தானே வேதங்களை கொடுத்திருக்க வேண்டும், வேறாரும் எழுதினதில்லை, அவரே ஒரு நூலை கொடுத்துவிட்டு அந்த நூலின் மூலம் மட்டும்தான் என்னை தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லிவிட்டால் அது ஒன்னுக்கொன்னு தொடர்புடையதாய் சார்ந்ததாக இருக்கும், நிரூபிக்கவே முடியாது. பெருமான் உள்ளார் என்பதை வேதம் மட்டும்தான் சொல்லும், அந்த வேதத்தை அந்த பெருமான் தான் கொடுத்திருக்கிறார், மற்ற யாரும் இல்லை என்றால்
இது எப்படி பிராமாண்யம் வரும்? இதை கொண்டு அதை தெரிந்து கொள்ளலாம்னால் அதுதான் இதை கொடுக்கும் என்றால், நாம் சில ஒர்க் ஷீட்டுகள் போடும்போது சர்க்குலர் ரெஃபரன்ஸ் வரும். இந்த செல்லை மல்டிப்ளை பண்ணி அந்த செல்ல போட்டால் ஒன்னுக்கு ஒன்று தொடர்பு இருந்தால் எனக்கு கால்குலேட் பண்ண தெரியலன்னு சொல்லும். அந்த மாதிரி ஆகிவிடாதா? ஒன்றுக்கொன்று சார்ந்து இருக்குமேன்னு தோன்றும். அப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டாம். வேதங்கள் தாங்களாகவே எப்படி பிரமாணங்கள் என்று எல்லா ஆச்சாரியர்களும் நிரூபித்துள்ளார்கள். அதை பிரம்மசூத்திரம் முதலான நூல்களும் சொல்லுகின்றன. அதனால் இது ஒன்றுக்கொன்று சார்ந்திருக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம். வேதங்கள் எப்படி தானே பிரமாணங்கள், உண்மை அறிவுக்கு கருவிகள். பிரமாணம்னு சொன்னால் உண்மை அறிவை கொடுக்கும் கருவி. இந்த கருவியினாலே உண்மை இருப்பதில்லை. உண்மை இருக்கிறது என்பதை இந்த கருவி நமக்கு காட்டி கொடுக்கும். காம்பஸ் கையில் வச்சுக்கிறோம், இதுதான் நார்த்துன்னு காட்டும். காம்பஸ் இதை வடக்குன்னு காட்டினதுனாலயா வடக்கு அங்கு இருக்கிறது? வடக்கு அங்கு இருப்பதை காம்பஸ் காட்டும். ஆனால் காம்பஸை கீழே வைத்து விட்டால் வடக்கும் தெரியாது தெற்கும் தெரியாது. சூரியனை பார்த்து தெரிந்து கொள்ளலாம், ஓரளவு தெரிந்து கொள்ளலாம். அதே போல கடவுள் உள்ளார், எப்படி உள்ளார், அனைத்தையும் வேதம்ங்கிற பிரமாணத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். இதில் சொல்லப்பட்டபடியால் அவர் உள்ளார் என்றாகாது. அதேபோல் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை, சார்ந்திருப்பவை என்றும் நினைக்க வேண்டாம். வேதங்கள் தாங்களாகவே எப்படி பிரமாணங்கள், ஆனால் அதை புரிய வைக்க வேண்டுமானால் கொஞ்சம் நிதானமாக காலக்ஷேபம் கேட்க வேண்டும். சில மணி நேரங்கள் பிடிக்கும். அமர்ந்து கேட்டீர்கள் என்றால் வேதங்கள் எப்படி தாங்களாகவே பிரமாணங்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். முன்னமேயே ஒரு முறை கூறியிருக்கிறேன், இது பலரையும் அழைத்து சொல்ல வேண்டும் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யோசித்தோம். பல வித்வான்களும் சேர்த்துத்தான் சொன்னார்கள். ஆனால் ஏதோ நடத்த சந்தர்ப்பம் வரவில்லை. இந்த கடந்த ஒரு 13-14 மாதங்களாகவும் நடத்த முடியவில்லை. சீக்கிரம் அது நடத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும். ஆகவே நாம் தனியாகவே வேதங்கள் பிரமாணங்கள் அப்படிங்கிறதை நிரூபித்து விட்டால் அப்புறம் ஒன்றுக்கொன்று சார்புடைமை என்கிற குற்றம் போய்விடும். அதது தனித்தனியே ஒவ்வொன்றையும் சொல்லும் என்று தேரும். அதனால் இந்த உதாரணத்தோடு எடுத்துக்காட்டோடு நினைவில் கொள்க, இருப்பவரை நமக்கு புரிய வைப்பது வேதங்கள், உண்மை அறிவுக்கு ஊற்றுவாய், உண்மை அறிவுக்கு கருவி, அந்த அளவுக்கு அவற்றுக்கு சிறப்பு. இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.